ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எந்த ரெக்யூர்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோன்னா, டீச்சர் ரெக்யூர்மெண்ட் போர்டு. அங்கே வந்து நமக்கு வந்து ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து எதுக்கான ரெக்யூர்மெண்ட்னா, போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் எல்லாமே வந்து பிஜி டிகிரி படித்தவங்க தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். யூஜி டிகிரி படித்தவங்க வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டர் கிரேடு 1 அண்டு கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேடு 1 அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. எங்கே நீங்கள் சர்வ் பண்ண போகிறீங்கன்னா, தமிழ்நாடு ஹையர் செகண்டரி எஜுகேஷனல் சர்வீஸில் வந்து இது பண்ண போகிறீங்க. போஸ்ட் கோடு வந்து 21 PG. போஸ்ட் கிராஜுவேட் படித்தவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும், யூஜி படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. வேக்கண்ட்னு பார்த்தீங்கன்னா 2207 வேக்கண்ட் இருக்குதாங்க. கரண்ட் வேக்கன்சி ப்ளஸ் பேக்லாக் வேக்கன்சியோட வந்து இது பண்ணுது. இதுக்கு வந்து நீங்கள் வந்து எப்போ வந்து இது பண்ண போகிறீங்கன்னா, அப்ளை பண்ண போகிறீங்கன்னா, அட்வர்டைஸ்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து 9/9 சொல்லிட்டாங்க. ஆனால் நீங்கள் என்றைக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து இது பண்ண போகிறீங்கன்னா, 16/9, இன்னும் ஒரு வாரம் இருக்குது. ஒரு வாரத்தை தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. லாஸ்ட் டேட் வந்து வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா 17/10. உங்களுக்கு வந்து 3 நாளைக்கு எக்ஸாம் டேட் நடக்குது, அதை கிளியராக அவங்க சொல்லிட்டாங்க. 13, 14, 15 இந்த இதில் தான் வந்து எக்ஸாமினேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வேக்கன்சி இந்த டீட்டெயில் கேட்டகரிஸ் வைஸ் கொடுத்துருக்குறாங்க, அது கிளீனாக நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க, பார்த்துக்கிடுங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே பிஜி டிகிரி படித்தவங்க தான் அப்ளை பண்ணணும், யூஜி டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் கோடு எல்லாமே வந்து எதுக்கு தான் சொல்லியிருக்காங்கன்னா, பிஜி தான் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நிறைய குவாலிஃபிகேஷன்லாம் கீழே கொடுத்துருக்குறாங்க, என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் அகாடமிக்கு என்னென்ன படிச்சிருக்கணும், என்ன எல்லா குவாலிஃபிகேஷனும் கொடுத்துருக்குறாங்க, பார்த்து பொறுமையாக படித்து பார்த்துட்டு. கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் என்ன என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. பாருங்கள், பிஎட் படிச்சுருக்கணும், அதுக்கப்புறம் வந்து பிஎட்டு ஃப்ரம் ரெகனைஸ்டு இன்ஸ்டிடியூஷன் போஸ்ட் கிராஜுவேட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அண்டு பேச்சுலர் எஜுகேஷன் பிஎட்டும் படிச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்குறாங்க, எல்லாம் பொறுமையாக பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்குது, நல்லா ரீட் பண்ணிக்கிடுங்க. அப்ளிகேஷனை ரீட் பண்ணிவிட்டு பொறுமையாக என்னென்ன டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க, என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு பார்த்துட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இது பண்ணுங்கள். ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து 150 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். உங்களுக்கு வந்து என்னென்ன இது கேட்குறாங்கன்னா, மெயின் சப்ஜெக்ட் ரிலேட்டடானது வந்து 110, எஜுகேஷன் மெத்தடாலஜி வந்து 30, ஜெண்டர் நாலேஜ் வந்து 10, மொத்தம் 150 கொஸ்டின் கேட்குறாங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணி விடுங்க. வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு ஜாப்ஸை பற்றி பார்க்கலாம். எதுவும் டவுட்டு, எதுவும் இந்த வீடியோவில் அப்ளை பண்ணுறது எது மாதிரி டவுட்னா இந்த கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு ஜாப்ஸை பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.